Hi friends, welcome to Sudha's Diary. Today we will see what video we will see in our channel. We will follow regularly 6 important skincare tips. So let's go one by one. Number 1, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளென்சர் வந்து எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலுமே இந்த milk based ஆன கிளென்சர் யூஸ் பண்றீங்களா அப்படினு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஏன் பார்த்தனா இதுல ஜெனரலாவே இந்த AHA வந்து அதிகமா இருக்கும். சோ இது இருக்கும்போது இது நமக்கு நேச்சுரலாவே ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி தரதுக்கு ஸ்கின்னை வந்து சூப்பரா வந்து டீடான் பண்ணி கொடுத்தும் தேவையில்லாத இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தும். இதெல்லாம் பிரைட்டான ஒரு ஸ்கின்னையும் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் இந்த milk based especially goat milk based நம்ம வந்து போயும்போது இதல வந்து இருக்க ஃபேட் மாலிகுல்ஸ் நம்மளோட ஸ்கின்னை நாள் ஃபுல்லா வந்து nourished ஆவும் moisturized ஆவும் நம்மள வந்து வெச்சிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால usually நீங்க வந்து எந்த cleanser யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை உங்களோட skin type க்கு suppose நீங்க யூஸ் பண்ணக்கூடிய cleanser வந்து வர்க் ஆகல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா next time கண்டிப்பா வந்து ஒரு milk based ஆன cleanser வந்து போயிட்டு பாருங்க உங்களோட skinல நல்ல changes வந்து கொடுக்கும். So tip number 2, morning நீங்க வந்து இந்த ஐஸ் கியூபை வச்சு நீங்க ஃபேஸ்ல மசாஜ் பண்ணாலோ இல்ல ஐஸ் வாட்டர்ல டிப் பண்ணி ஃபேஸை நீங்க கொஞ்ச நேரம் சோப் பண்ணி வச்சிட்டாலோ நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த பஃபினஸ் எல்லாமே நல்லா குறஞ்சிரும். அண்ட் இது இல்லாம நமக்கு இந்த ஆன்டி ஏஜிங்காவும் அது வந்து வர்க் ஆகும். சோ நிறைய பேருக்கு வந்து சொல்றீங்க நான் ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டே இருக்கேன் அனல்லியே இருக்கிறதுனால என்னோட ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாவே வந்து சுருங்கிடுது ஒரு மாதிரி டல்லா லைஃப்லெஸ்ஸா இருக்கு அப்படினு சொல்றீங்க. சோ நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா மார்னிங்ல எழுந்திருச்சு நீங்க ஃபேஸ் வந்து சோப்போ ஃபேஸ் வாஷோ வச்சு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு அதை வந்து நீங்க கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுச்சினா அது chill water-ஆ மாறிடும். இல்ல ஐஸ் கியூப் போட்டுட்டு அப்படியே நீங்க வந்து உங்களால எவ்வளவு செகண்ட் ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு செகண்ட் நீங்க ஃபேஸ் வந்து டிப் பண்ணிட்டு ஒரு 3 டைம்ஸ் மாதிரி டெய்லியுமே மார்னிங் டைம்ல பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எங்கராவும் ஒரு ஸ்கின் வந்து டைட்னஸே இல்ல அப்படினா இது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. So tip number 3, scrub. அதாவது நம்ம என்னதான் வந்து ப்ராப்பரா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலுமே சரி நம்மளோட ஸ்கின்னை வந்து அந்த டீப் கிளென்ஸ் பண்றதுக்கு ஸ்க்ரப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஃபேஸுக்கு மட்டும் பண்ணுவோம் அப்படின்னா இல்ல ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். சிம்பிளான ஒரு ஸ்க்ரப் வந்து சொல்லித்தரேன். இதை நீங்க ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் பண்ணுங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதோட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்க சுகர் ஆட் பண்றீங்க இல்லையா அதை வந்து மிக்ஸில போட்டு நல்லா பவுடரா அரைச்சிட்டு கூட நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து இது குத்தாது கீராது இதெல்லாம் நல்லா இருக்கும். அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்க சுகரை வந்து நல்லா கரைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பவுடர்டு சுகரை கூட நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ரெமெடியில ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு 2 முறை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபுல் பாடிக்குமே நீங்க சோப் போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்க்ரப் எடுத்து கையில கால்ல ஃபேஸ்ல கழுத்துல எல்லா இடத்துக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்குமே மெதுவா மசாஜ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் பாடியிலுமே இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான சப்பிளான ஹெல்தியான ஸ்கின் வந்து கொடுக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து இருக்காது. ஹெல்தியா சூப்பரா இருக்கும் ஸ்கின். இதை ஃபுல் பாடிக்குமே ட்ரை பண்ணுங்க. வாரத்துக்கு 2 டைம்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. Tip number 4, face pack தான். ஸோ இதுக்கு வந்து நான் சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் சொல்றேன். எக் ஒயிட் தான். எக்ல வந்து அந்த எல்லோ கலர் யோக்கு வந்து விட்டுட்டு நீங்க அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணுங்க. இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா இது எல்லாத்தையும் நல்லா வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபேஸே வந்து ஒரு டைட்னஸ் கொடுக்கறதுனால ஒரு ஸ்டிஃபா ஃபிர்மா சூப்பரா வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வாரத்துக்கு எத்தனை டைம் பண்ணலாம்னா இதையும் ஒரு 2 முறை வரைக்குமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஒரு 2-3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம வாரத்துக்கு இதை ஃபாலோ பண்ணனாலே நம்மளுக்கு எந்த ஃபேஸ் பேக்குமே தேவையில்ல. நல்ல ஒரு டைட்னஸ் ஹெல்தியான ஒரு க்ளோ வந்து ஸ்கின் கொடுக்கும். ஷைனிங்காகவும் நம்மளோட ஸ்கின் வந்து இருக்கும். Tip number 5, moisturizer. நீங்க ரெகுலரா என்ன moisturizer யூஸ் பண்றீங்களோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எப்பலாம் உங்களோட ஸ்கின் வந்து இந்த moisturizer absorb பண்ணிட்டு ஒரு மாதிரி dry ஆயிடுதோ நீங்க திரும்ப ரீஅப்ளை பண்ணுங்க. எப்பலாம் நம்மளோட ஸ்கின் காயுதோ அப்பதான் நம்மளோட ஸ்கின் வந்து பொலி விழுந்து டல்லா ஒரு லைஃப்லெஸ்ஸா வயசான ஒரு தோற்றத்தை வந்து நம்மளோட ஸ்கின் கொடுக்குது. சோ எப்பலாம் உங்களோட ஸ்கின் காஞ்சி ஒரு மாதிரி இருக்குதோ தயவு செஞ்சு அப்பவே வந்து ஃபேஸை ஈரம் பண்ணிட்டு நீங்க முகம் கூட கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க பாடிக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். மாய்ஸ்சரைசரை எப்பலாம் உங்களால முடியுதோ ஃபுல் பாடிக்குமே இது வந்து மாய்ஸ்சரைசர்னு எடுத்துக்காம பாடி லோஷன் கூட நீங்க வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். முகத்துக்கு எப்படி நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றோமோ அதே மாதிரி பாடிக்கு நீங்க குளிச்சுட்டு வந்தவொடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது மூலமா ஸ்கின் வந்து பாக்குறதுக்கு ஹெல்தியா இருக்கும். ஒரு நீட்டான ஒரு லுக்கை வந்து நமக்கு கொடுக்கும். அங்கங்க ஒரு மாதிரி அன்இவனா இருக்காது. சப்பலா இருக்கும் பாக்குறதுக்கு. சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா நம்மளோட ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரிமெம்பர் எப்பெல்லாம் நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகுதோ அது இஷ்யூஸ் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நிறைய தண்ணியும் குடிங்க. அண்ட் வெளியிலயும் நீங்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய இஷ்யூஸ் வந்து கொடுக்கும். tip number 6. Simple intake. Vitamin C is a foods or fruits. You can do daily intake. Simple as lemon, orange, lemon. We 10 rupees. So every day vitamin C. Sali pudikra madri irukku appadina neenga adha the morning endicha odane edukanum appadingala or 11 o'clock 12 o'clock andha mari kodu nama vandu eduthukla but fresh juice ah edukonga and iced vandu edukadinga chakkara potu edukadinga indha mari la nama edukumbodhu adoda benefits taandi side effects andha thevalada effects alla nammaloda body kudukum so adanal fresh ana lemon squeeze pannittu konjama vena salt vandu add panikonga adu kuda indu salt vandu add panna munja kuda panikonga adu konjam okay da mathapadi neenga sugar adhigama potu or juice madri or flavored ah kudikirada vida health ku nama solittu paathu kudikumbodhu adoda benefits so daily vitamin C source in our body body the complexion so enna skin tone vitamin C every day intake full body complexion even skin tone super glow daily routine implement skin care simple routine skin healthy maintain so follow video useful like share comment la theriyapathuka nammaloda channel subscribe panna subscribe panni pakkatla iruka bell button click panni all select panikonga I'll see you in the next video bye bye.